வணக்கம் அண்ட் வெல்கம் டு டூரிஸ்டிக் இன் 5 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 54. இது தி ஆங்கில் கெஸ்ட் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்க மிஸ்டர் அன். வாங்க இன்றைய டெக் நியூஸ்லாம் டக்கு டக்குன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் ஐபிஎம் பத்தி. ஐபிஎம்மும் சிபிஎஸ்சியும் சேர்ந்து சிபிஎஸ்சியோட கரிக்குலம்ல ஏஐ பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல பேசிக்கா இருந்தாலும் இப்போ என்னன்னா உலகமே ஃபுல்லா ஆட்டோமேஷன் அப்புறம் ஏஐ நோக்கி தானே போகுது. ஸோ சிபிஎஸ்சியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏஐ யூஸ் பண்றவங்க மட்டும் இல்லாம ஏஐ கிரியேட் பண்றவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஎஸ்சியோட பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என்னன்னா ஃபேஸ்புக் கூட டைப் போட்டிருக்காங்க, அப்புறம் கூகுள் கூட டைப் போட்டிருக்காங்க, இப்போ ஐபிஎம் கூட டைப் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சிபிஎஸ்சி எல்லாம் இம்ப்ரூவ் போயிட்டு தான் இருக்காங்க போல. நம்ம சமச்சீர்கள் எல்லாரும் தெரியல. ஆமா, ஓகே. இன்றைய பெரிய ப்ராடக்ட் லான்ச், குளோபல் லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவோ X50 Pro. அதுதான் X50 Pro, அப்புறம் நான் ப்ரோ ரெகுலர் மாடல் ரெண்டுமே லான்ச் ஆயிருக்கு. இதுல X50 Pro நம்ம ரொம்ப நாளா ஆவலோட எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டிவைஸ். என்ன அப்படி அதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட மெயின் கேமரா இருக்கு இல்லையா, அது ஒரு கிம்பல் செட்டப் போட அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எத்தனையோ ஆக்சஸ்ல திரும்பவும். ஸோ நம்ம வந்து நம்ம போனை என்னதான் ஷேக் பண்ணாலும் சரி, இந்த கிம்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டெபிலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகி அந்த ஷேக்கை வந்து கேன்சல் பண்ணிடும். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இல்லை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது அப்பெல்லாம். ஸோ நம்ம எடுக்கிற வீடியோவில் எந்த ஷேக்கும் இருக்காது. அதே மாதிரி கையில் பிடிச்சிட்டே ஹேண்ட்ஹெல்டு லோலைட் ஃபோட்டோகிராஃபி தாராளமாக எடுக்கலாம், எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி. ரொம்ப நல்ல ஃபீச்சராக இருக்கும். இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ஒரு 5x பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அது போக வழக்கம் போல் என்ன சொல்கிறது, ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு, அப்புறம் ஒரு சாதாரண டெலிஃபோட்டோ லென்ஸு, இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக இருக்குது. ஆனால் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 765G ப்ராசஸர் அதோட தான் வருது. ஸோ ஒரு மிட் ரேஞ்ச் மாதிரி தான் விட்டுருக்காங்க. $600 அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறது நியாயமாக தெரியுது. பரவாயில்ல, இதுக்கு ஆரண்டியே எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், உண்மை உண்மை. விவோ உண்மையிலேயே நிறையா புது புது இன்னோவேட்டிவான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க எக்கச்சக்கமாக. உண்மைதான். அடுத்த நியூஸ் என்னன்னா, ஆப்பிள் ஃபேவரா யூரோப்பியன் ஜெனரல் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆப்பிள் மேல வந்து அயர்லாந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. என்னன்னா ஆப்பிள் இல்லீகலா அயர்லாந்து லா படி 12.5% வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து டாக்ஸா கட்டணும். பட் ஆனா அவங்க வந்து ஆப்பிள் 1% தான் கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க. அதுக்கு வந்து யூரோப்பியன் கோர்ட் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 15 billion ஆப்பிள் வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அயர்லாந்து சைட்ல இருந்து கரெக்டான ப்ரூஃப் எதுவுமே கொடுக்காதனால ஆப்பிள் வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 14 days வந்து அவங்க திரும்ப அயர்லாண்ட் ஏதாவது ப்ரூஃப் சப்மிட் பண்ணாங்கன்னா ஆப்பிள் கட்டணும், இல்லைன்னா ஆப்பிள் தப்பிச்சிருவாங்க. ஓகே, என்னுடைய அடுத்த நியூஸ் நான் எதாவது சொல்லட்டும் மிஸ்டர், நீங்க சொல்லுங்க. அடுத்த நியூஸ் மோசிலா பத்தி சொல்லுங்க. ஓகே, மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அவங்க வந்து விபிஎன் நெட்ஒர்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட். இப்போதைக்கு ஒரு 6 countries ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, யூஎஸ்ஏ கனடா இந்த மாதிரி ஒரு 6 countries லான்ச் ஆயிருக்கோமா. இது வந்து மாதத்துக்கு வெறும் $5 பே பண்ணி நீங்கள் அந்த விபிஎன் கனெக்ஷன் வாங்கிக்கலாம். இவங்க வந்து நாங்கள் மற்ற எல்லா விபிஎனை விட நாங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கோம், நாங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கணக்குன்னு எங்களுக்கும் தெரில. ஆனால் என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு டிபெண்டபிள் பிராண்ட் தான் நமக்கு கேட்டால். ஸோ மற்ற சீப்பான விபிஎன்ஸ் மாதிரி இவங்க டேட்டா திருட மாட்டாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஆமா, தெரியாத பேய்க்கு அவங்க கண்டிப்பா எவ்வளவு பரவாயில்ல. ஆமா ஆமா, அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அமேசான் பிளிப்கார்ட் இவங்க எல்லாத்துக்குமே இது புஷ் பண்ணிட்டு இருந்தாங்களே, ப்ராடக்ட் வந்து எந்த கண்ட்ரி கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து போடணும் அப்படின்ட்டு. இப்ப வந்து அமேசான் வந்து எல்லா செல்லர்ஸ்க்குமே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா, என்னன்னா ஆகஸ்ட் 10 எல்லாருமே அந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணணும் எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி இப்போ அது வந்து சோலி ரெஸ்பான்சிபிள் யாருன்னா அந்த செல்லர் மட்டும்தான், அமேசான் வந்து அதுக்கு ஒரு பொறுப்பேற்றுக்காது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க சிக்க கூடாதுங்கிறக்காக இந்த நியூஸ் மெயினா ஏன் எடுத்தோம்னா, இதோட நம்பர் தான் பெருசா இருக்கு. 2019 மட்டும் இந்தியா சைனாவோட ட்ரேட் எவ்வளோனா 6.6, அதாவது 6.6 lakh crore இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் மட்டும் இருக்கு இந்த பெரிய நம்பர் தான் உண்மையிலேயே. அடுத்து யூடியூப் நியூஸ் சொல்லிருங்க மிஸ்டர். ஆமா, இந்த யூடியூப் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் வந்து இந்தியாவில் வைஃபைல விடாம, சாரி ஃபுல் ஹெச்டி அதாவது 1080p இல்லாமல் இருந்துச்சு இல்லையா கொஞ்ச நாளைக்கு, மேக்சிமமே 480 தான் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் தான் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணியிருந்தாங்க, எக்ஸப்ட் 1-2 countries தவிர மிச்சம் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இது பண்ணியிருந்தாங்க. இப்போ
வைஃபைல யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் 1080p இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா 480p தான் மேக்ஸிமம் இருக்கும். நிறைய பேருக்கு சந்தோஷம் தான் இல்ல. ஆமா, சாம்சங் வந்து அப்படியே ரெட்மி ஷாமி மாதிரியே பண்ணிருக்காங்க. என்னன்னா அடுத்தது M31S அது லீக் ஆயிருக்கு. இப்போதான் M31 வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி தான் M30S வந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அதுக்குள்ளே M31S வந்துச்சு. ஸோ இது வழக்கம் போல 6000 mAh பேட்டரியாக தானமா. இதில் விதேசமாக என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர் டிஸ்பிளே சென்சார் வந்து ஃபஸ்ட் டைமாக கொண்டு வராங்க. அதாவது அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃபஸ்ட் டைமாக கொண்டு வராங்க. ப்ராசரும் அதே எக்ஸினோஸ் 9600 தான் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன சொல்கிறீங்க மிஸ்டே? கரெக்ட், அவங்க மார்ஜினுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இன்றைய டெக்னிக்ஸ் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாப்போம்.